இது என்னது? இதை பார்த்துருக்கியா? இது என்னது? இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்பர் ஷாப்பில் இருக்குது, அதாவது முடி வெட்டிக்கொள்ளும் சலூனில் எல்லாம் இருக்குது. உண்டு முடி திருத்தகம் அந்த இருக்குது. இதில் தான் என்ன, இது எதுக்கு பயன்படுகிறது? இந்த பார், இது வந்து நீர் தெளிப்பான், பூச்சி மருந்து அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது. செடிக்கு இதை வச்சு தான் அடிக்கிறீங்களா உங்கள் வீட்டில்? ஓ, நர்சரியில் அடிக்காங்க. சார் பரவாயில்ல, இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் சரி தான், எல்லாம் இந்த மருந்து தெளிப்பான், பெயிண்ட் தெளிப்பான், இந்த மாதிரி பூச்சி மருந்து அடிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரே தத்துவம் தான். அது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இங்கே பாரு, புஷ் புஷ் அடி வருது பாருங்க, எப்படி செயல்படுகிறதுன்னு. இப்போ அதுக்கு வந்து ஒரு சோதனை செய்ய போகிறேன். இங்கே பாருங்க, இதில் தண்ணி அடிக்கப்படாது. இதில் தண்ணி, ஆமாம், இது சூப்பரான கேள்வி, அருமையான கேள்வி. இப்போ வந்து இப்படி தான் கேள்வி கேட்கணும். இப்போ என்ன சொல்கிறான், ஒன்றும் வராது, கவலைப்படாதீங்க. இந்த பாருங்கள், இவங்க வைக்கிறான், தண்ணிக்குள்ளே வைக்கிறான், சுத்தம் கண்டுறான், வராது. அப்படின்னா என்ன பண்ணுவான் வீட்டில் ஒவ்வொருத்தனும்? அடிபம்பு வாங்க மாட்டான், மோட்டர் வைக்க மாட்டாங்க, இவர் குழாயை வாங்கி சுற்றிட்டு தண்ணி ஆற்றிடுவாங்க. அவ்வளோ எளிமையான ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன காரணம் கண்டுபிடி? இது பாரு, இங்கே வச்சாங்க, எவ்வளோ வேகமாக சுற்றினாலும் தண்ணி வெளியே வரமாட்டேங்கப்பா. இங்கே பாரு, முடியல. ஏன்? இது தெர்மோகோல் பால் வந்து இருக்கு பாருங்கள், கையில் விட்டு பாருங்கள். இதுக்கு வந்து எடை கம் குறைவு, மிக 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 குறைவு, காற்று அழுத்தி அது மேலே கொண்டு வந்துடும். இது தண்ணி விலை அதிகம், அதனுடைய டென்சிட்டி அடர்த்தி அதிகம், அதனால் மேலே கொண்டு வர முடியல. கொண்டு வரக்கூடிய அளவுக்கு குழாயை வேகமாக சுற்றணும், அப்போ குழாயை பிச்சுக்கிட்டு போயிடும், அது ஒன்றும் வேலைக்காகாது. வந்து புரியுது, அந்த மாதிரி இருந்து. இப்போ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த பெயிண்ட்டு தெளிப்பான் எப்படி வேலை செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த பாருங்கள், இதை திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்கள், உள்ள சென்ட்ரல் ஒரு குழிய குழாய் இருக்கா, இந்த குழாய் இருக்குது உள்ளந்து. இப்போ இதை மூடிடுங்க, உள்ளே தண்ணி இருக்குது, தெரியுதா? தண்ணி தண்ணி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இருக்கோம், மூடிட்டு அடித்தா வந்துடுது. இப்போ இது எப்படி தண்ணீர் எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தீங்களா, அதை மாதிரி இதில் கொண்டு வர போகிறேன். பாருங்க, எல்லாம் சரியாக இருக்குது. இதுக்குள்ளே பிடிச்சிக்கோ, அடிப்பாகத்தை பிடிச்சிக்கோ. இப்போ இந்த குழாய் எடுத்து, இப்போ கண்ணாடி குழாயினால உங்களுக்கு இதிலிருந்து இப்போ இதில் இங்கே தண்ணி இருக்குது, உள்ள நீர் மூலக்கூறுகள் எப்படி மேலே வருகிறது, அந்த மாதிரி இதில் இந்த தெர்மோகோல் பால்லாம் இப்போ வாட்டர் மாலிக்யூல்ஸ், நீர் மூலக்கூறுகள், அது எப்படி மேலே ஏறுதுன்னு பாருங்கள். வந்து இதை வந்து அந்த மேற்பரத்தை இதில் மேலே தொடுவ மாதிரி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து காற்றை பாஸ் பண்ணுங்க. இந்த இப்போ காற்றை பாஸ் பண்ணிங்கன்னா எப்படி வருது பாருங்கள். எப்படி இருக்கு, எப்படி வருது, இந்த சந்தோஷமா இருக்கா, எப்படி இருக்கு? குப்பனை எல்லாம் அள்ளி மேலே கொண்டு வந்துருச்சு வந்து, எப்படி வருது வந்து? இப்போ சொல்லுங்க, இது தெரிஞ்சு போச்சுன்னா இந்த நீர் தெளிப்பான் எப்படி வேலை செய்கிறதுன்னு தெரிஞ்சு போகும். கண்டுபிடிங்க அது வந்து. இப்போ என்ன வச்சிருக்கிறேன், இங்கேயும் குழாய் இருக்கு, வந்து அதுலேயும் உள்ள ஒரு குழாய் இருக்கு. இங்கே என்ன பண்றோம், இதை அழுத்துறோம் அப்படின்னு. சரியா சொன்னீங்க, என்ன சொல்லிங்க, காற்றை தான் அழுத்துறோம். காற்றை இந்த திசையில் இங்கே இங்கே அழுத்துற மாதிரி அழுத்தும் பொழுது இங்கே என்ன நடக்கும், எப்படி கீழே இருக்கக்கூடிய தெர்மோகோல் பந்துகள் மேலே ஏறி வேகமாக அடிக்கப்படுகிறது. இந்த தெர்மோகோல் பந்து தான் பெயிண்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மூலக்கூறுகள். இப்படி லைட்டாக பிடிச்சா வச்சுங்க, அழகான ஒரு கோட்டிங் படர்ந்து ஒரு படம்லாம் வரும் வந்து. எப்படி இதில் என்ன நடக்கு, இங்கே காற்று அடிக்கும் போது என்ன நடக்கா சொல்லு. அதை விட இதை இது எப்படி மேலே வருதுன்னு சொல்லு, எங்கே ஜாஸ்தியாக இருக்கு, மேலே ஜாஸ்தியாக இருந்தால் கீழே போயிடும், அப்படி காற்று உள்ளே போயிடணும். கீழே ஜாஸ்தியாக இருக்கு, மேலே வந்து குறைவாக இருக்கு, மேலே எப்படி குறைவாச்சு அதை கண்டுபிடிங்க. அது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தான் காற்று அடிக்கிறோம். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், காற்று வேகமாக எங்கே அடிக்கோ அங்கே அழுத்தம் குறையும். அப்போ அழுத்தம் குறைஞ்சதுன்னா கீழே அழுத்தம், வளிமண்டல அழுத்தம் அதிகம், அதனால் உள்ள அழுத்தி இது மேலே கொண்டு வந்துடுது. வச்சுக்கிட்டு வந்தது எல்லாமே தெளிவு வந்துடுது வந்து. சரியா, இதுவும் பெர்னோலினுடைய தத்துவம். ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரேயர், அது வந்து தெளிப்பான், நீர் தெளிப்பான், பூச்சி மருந்து தெளிப்பான், இப்போ வந்து மூட்டை பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறோம். இதே தத்துவம் தான் வந்து. என்ன தத்துவம்? பெர்னோலி தத்துவம். இவ்வளோ சிரமப்பட வேண்டாம், நீங்கள் வந்து கையிலே உங்களுக்கு வந்து ஒன்று இதோட இந்த சோதனையை முடிச்சுக்கோங்க பாருங்கள். இது அதை விட விட மிக எளிமையான ஒரு தெர்மோகோல் பந்துகள். நான் பாரு, இப்படி வந்து பாரு. இப்போ ரெண்டு பேனா மூடி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்களா. இப்போ உள்ள இன்னொரு டப்பு கிடக்கு. பாரு,
ரெண்டையும் என்ன பண்ணுங்க, ஒன்று ஒன்று வச்சுக்கணும். இதை வந்து சென்ட்ரல் ஒரு கையில் பிடிச்சிக்கணும் முடியுது, சரியா? இது உள்ளே ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணிக்கணும், லைட்டாக டச் பண்ணிவிட்டு டச்சிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ இது வழியாக காற்ற போதும் மேலே மேல் பக்கமாக. எப்படி கரெக்டா கொஞ்சமே இறக்குனீங்கன்னா வெறுத்து பாருங்கள், இங்கே ஊதிப்பார், கீழே கொட்டிடாமல் ஊதிப்பார், பார்க்கலாம் ஊதி முடியுமா? முயற்சி பண்ணிப்பார். ஆஹா, அருமையாக வருது. ஆ சூப்பர், ரொம்ப அருமை. குழந்தைகளே இப்போ நிறைய நம்ம சோதனைகள் செய்தோம். என்ன என்ன கருத்தை பற்றி, என்ன கொள்கையை பற்றி செய்தோம், என்ன தத்துவம் படித்தோம்? பெர்னோலி தத்துவம். பெர்னோலி தத்துவம் என்பது ஒரு பாய்மம், நீர், திரவம் அல்லது வாயுக்கள் எங்கே பாய்கிறதோ வேகமாக பாயக்கூடிய இடத்தில் அழுத்தம் குறையும், அழுத்தமும் திசைவேகமும் ஒன்றுக்கொன்று எதிர் விதத்தில் அமையும் என்பது பெர்னோலி தத்துவம். இதை போன்று நிறைய சோதனைகள், ரொம்ப கஷ்டம் இல்லாமல், ரொம்ப மகிழ்ச்சியோடு, உற்சாகமாக, ஆர்வமாக இதை மாதிரி சோதனை செய்து நாம் வந்து அறிவியல் கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம், அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி குழந்தைகளே.